மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்க போகிறோம். இது என் பாட்டி வீட்டில் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சம்பவம் தான். அப்படி என்னது, வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு டார்க் டைரிஸ். நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததெல்லாம் என் பாட்டி வீட்டில் தான். அது என் கொள்ளுத்தாத்தா கட்டின வீடு. அதை ரெண்டு பாட்டாக பிரிச்சிருப்பாங்க. இந்த வீட்டில் வெளிச்சம் அவ்வளோவா இருக்காது, கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். ரொம்ப நாளாக நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்து போர்ஷன் காலியாக தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு டெனண்ட் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் போர் ஃபேமிலி தான், மொத்தம் நாலு பேர் இருந்தாங்க. நாங்கள் அவ்வளோ அவங்கக்கிட்ட பேசிக்க மாட்டோம். ஒரு நாள் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து, நீங்கள் எதுவும் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. அந்த ஸ்மெல் ரொம்ப ஓவராக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் எந்த விதமான பர்ஃப்யூம் யூஸ் பண்ணதில்லை. அவங்க அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் ரொம்ப ஓவராக இருக்குது, டெய்லி வருதுன்னு சொன்னாங்க. அது வேறு ஏதாச்சும் இருக்குன்னு நாங்கள் விட்டுட்டோம். ஒரு நாள் நைட் கரண்ட் கட் ஆகிடுச்சு. எல்லோரும் வீட்டிலேருந்து வெளியே வந்து ரோடு ஓரமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது அந்த லேடி வீட்டிலேருந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சுன்னு கேட்டோம். அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா, நான் கேண்டில் லைட் வச்சு சமைச்சிக்கிட்டு இருந்தேன், என் பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தேன், யாரோ என்னை ஓங்கி அடிச்சு, இது ஏன் வீடு, நீ வெளியே போ அப்படின்னு உறுதியில் சொன்னதாக சொன்னாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வெளியே தான் இருந்தாங்க, அந்த லேடியை தவிர்த்து. அது யாருமே நம்பலை, அது ஏதோ கற்பனைன்னு நினச்சோம். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த லேடியோட கண்ணும் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த லேடி ரொம்பவும் பயந்துருந்தாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் நைட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அவங்க வீட்டுக்கு வெளியே பதறி அடித்து ஓடி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பாத்ரூம் போக வந்திருக்காங்க. அங்கே ஒரு கருப்பு கலர் உருவம் ரொம்பவும் வினோதமாக அந்த பிளாங்கெட்டுக்கு பின்னாடி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் எங்களுக்கு பயம் தாங்க முடியல. அதை பார்த்து அவங்க ரொம்ப பயந்துருந்தாங்க. அவங்க அடுத்த நாளே வீடு காலி பண்ணிவிட்டு வேறு ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து நைட் நாங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது வீடு ஓடுக்கு மேலே ஏதோ நடந்து போகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. நாங்கள் அது பூனைன்னு நினச்சி கண்டுக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்டுச்சு. சரி என்னென்னு எந்திரிச்சு போய் பார்த்தோம். அங்கே யாருமே இல்லை. நாங்கள் திரும்பி வந்து படுத்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்டுச்சு. நாங்கள் ரொம்பவே பயந்துட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு எங்களுக்கு முன்னாடி உள்ள பொசிஷனில் ஒரு கப்பல் ரெண்ட்டுக்கு வந்தாங்க. நாங்கள் அவங்களோட ரொம்பவும் க்ளோஸ் ஆனோம், நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் நடந்த விஷயத்தை பற்றி எங்ககிட்ட ஒன்று சொன்னாங்க. நைட்டு தூங்கும் போது அவங்க வீட்டு ஓட்டு மேலே யாரோ குதிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டதாக சொன்னாங்க. அது உங்களுக்கும் கேட்கத்தான் எங்ககிட்ட கேட்டாங்க. நாங்கள் எங்களுக்கும் ரொம்ப நாள் அது கேட்டுட்டு தான் இருக்குன்னு சொன்னோம். ஒரு 1 வீக் கழித்து அவங்க வீட்டை பார்த்தா பூட்டியிருந்துச்சு. நாங்கள் எங்கள் பாட்டிக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரித்தோம். எங்கள் பாட்டி சொன்னாங்க, அவங்க நேற்று வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, சொல்லாமல் கொள்ளாமல் ஏன் திடீர்னு வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு யோசித்தோம். ஒரு 1 வீக் கழித்து எங்கள் அம்மா அவங்கள மார்க்கெட்டில் பார்த்தாங்க. அப்போ என்ன ஏது, ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் காலி பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னு விசாரித்தாங்க. அப்போ அவங்க ரொம்ப பயத்தோட ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீங்கள் அந்த வீட்டில் இருக்காதீங்க, அது சேஃப் இல்லைன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஏதுன்னு தெளிவாக சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அப்போது அந்த லேடி சொன்னாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒரு நாள் நைட்டு நைட் ஷிஃப்ட் போயிருந்தாங்களாம். இவங்க தனியாக வீட்டில் டிவி பார்த்துட்டு வந்திருக்காங்க. டிவி பார்த்துட்டு இருக்கும் போது டிவிக்கு முன்னாடி யாரோ 4 பேர் கருப்பு உருவத்தில் நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே குள்ள குள்ளமாக டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்திருக்கான். அதை பார்த்து அவங்க பயந்து ஓடி வெளியே வந்துட்டாங்களாம். இதை கேட்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்த டெனண்ட் காலி பண்ணும்போது ஒன்று சொல்லிட்டு போனாங்க, அதை நாங்கள் நம்பலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது யாரையும் இந்த வீட்டில் தங்க விடாது, உங்கள் வீட்டில் ஒரு ஜின் இருக்குது, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணிட்டு போக முடியுமோ அது உங்களுக்கு தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றி எங்கள் பாட்டிக்கிட்ட விசாரித்தோம். அவங்க இதெல்லாம் சும்மா பொய்யின்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் மாமாக்கிட்ட விசாரித்தோம். அப்போ அவர் ரத்தத்தையே உற வைக்கிற மாதிரி ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்த சொன்னார். அவர் கல்யாணம் பண்ண புதுசில் அந்த வீட்டில் தான் தங்கியிருந்தாராம்.
அப்போது ரெனோவேட் பண்ணுற டைமில் வீட்டு கூரை நடுவில் இளம்பு துண்டுகளை பார்த்துருக்காரு. அந்த வீட்டில் யாரோ சூனியை வச்சுருக்காங்கன்னு சொன்னார். அந்த வீட்டில் இருக்காதீங்க, அங்கேருந்து உடனே கிளம்பிடுங்கன்னு சொன்னார். நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதெல்லாம் நடந்து ஒரு 7 வருஷம் இருக்கும். இப்போயும் நாங்கள் எங்கள் தாத்தாவை பார்க்க அங்கே போவோம். அங்கே போகும்போதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதனாலேயே நாங்கள் அங்கே தங்க மாட்டோம். ஏன்னா அதுதான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத மோசமான நிகழ்வு. ஜின்னுன்னு சொன்னால் யாருக்கு தான் பயம் இருக்காது. இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 1 இயர் இருக்கும். நான் பிறந்து வளர்ந்த எல்லாம் 52 தான். அது ஒரு கிராம சைடு. அப்போ தான் அந்த ஏரியா டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு மேரேஜும் ஆச்சு. அங்கே வீடு ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வந்ததால் ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டோம். எங்கள் வீட்டில் நான் என் ஒய்ஃப் 2 பேர் தான். நான் ரைட் எம்ப்ளாய். ஸோ மோஸ்ட்லி நைட் ஷிஃப்ட் தான் இருக்கும். அந்த ஏரியாவில் ரோடு கூட ஒழுங்காக இருக்காது. மேடும் பள்ளமாக இருக்கும். போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் 1-2 வீடு தான். மற்றபடியெல்லாம் காலி கிரவுண்ட். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சுடுகாடு. ஒரு நாள் எனக்கு ஈவினிங் ஷிஃப்ட் ஒர்க். ஒர்க்கை விட்டு வீட்டுக்கு வர ஒரு 1 ஆகிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லேட் நைட். நான் பைக்கை ஓட்டிட்டு என்னோடய வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து என்னோடய பைக்கில் பின்னாடி யாரோ உட்காந்துருக்க மாதிரியே ஃபீல் ஆச்சு. நான் அதை பெருசாக கண்டுக்கலை. போக போக வெயிட் அதிகமான மாதிரியே இருந்துச்சு. நான் உடனே என்னோடய பைக்கை நிறுத்திட்டேன். பக்கத்தில் பார்த்தா அந்த சுடுகாடு. ரோட்டில் ஒருத்தம் கூட இல்லை. 1:30. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. மறுபடியும் பைக்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் பைக் ஸ்டார்ட் ஆகலை. சரி, வீடு கிட்ட தானே தள்ள ட்ரை பண்ணேன். பட் என்னால் அதை அசைக்கக்கூட முடியல. என்னோடய பைக் சீட்டில் யாரோ உட்காந்து வெயிட் போடுற மாதிரியே இருந்துச்சு. பைக் பஞ்சரானு செக் பண்ணேன். பட் அப்படி எதுவும் இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் என்னால் அதை ஓட்டவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பைக்கில் ஒரு 4 பேர் உட்காந்த மாதிரி இருந்துச்சு. என்னோடய வீட்டுக்கும் வந்துட்டேன். நான் ஷூவை கழட்டிட்டு என்னோடய வீட்டு உள்ளே போனேன். என்னோடய ஒய்ஃப் வெளியே வந்தாங்க. அப்போ என்னை பார்த்து அவங்க ஷாக் ஆனாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. பார்த்தா என்னோடய பேண்ட்டில் ஒரு கை அச்சு இருந்துச்சு. அந்த அச்சு ஃபுல்லாக ரத்தக்கரை. என்னோடய ஒய்ஃப் ரொம்ப பயந்துட்டாங்க. அது என்னோடய ஷர்ட் ஷோல்டர்லேயும் இருந்துச்சு. ஃபுல்லாக ரத்தக்கரை, உள்ளங்கை அச்சு. எனக்கு ரொம்ப பயம் ஓவர் ஆகிடுச்சு. நான் நினச்சது கரெக்டு தான். யாரோ பைக்கில் பின்னாடி உட்காந்து மாதிரி ஃபீல் ஆச்சு. அது எங்கேருந்து வந்தது, எப்படி வந்து ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் நான் லைட் நைட்டில் வீட்டுக்கு வரதே அவாய்ட் பண்ணிட்டேன்.